उपवेतिनमुद्भवुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमेडे शिखयाशेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत् गुरुपरम्पराये नमः. இவரையும் இந்த ஜீவன் ஒரு கர்மட்சனா இருக்கான். இவன் கர்ம பலத்தை அனுபவிக்கிறதுக்கோசரம் இங்கிருந்து கிளம்பச்ச புது சூக்ஷ்மங்களோட சேர்ந்துதான் போறான். அதுல ரெண்டு மூணு கேள்வி வந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அதெல்லாம் நேற்று சேவிச்சோம். அதாவது இங்க ஜம் ஆபகம் தானே இருக்கு, மீதி பூதங்கள் சொல்லலையே அப்படின்னா இல்ல திருவுட்கரணம் அங்க பண்ணப்பட்டிருக்கு. திருவுட்கரணம் பண்ணப்பட்டதுனால ஒரு பூதத்தை சொன்னா கூட மீதி பூதங்கள்லாம் சொல்லப்பட்டதா ஆயிடும். எல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. ஜலத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கிறதுனால அனைத்து பூதங்கள் இருந்தா கூட ஆபகா அப்படின்னுட்டு ஜலங்களை சொல்றீங்க. ஏன்னா இந்த உடம்புல ஜலத்தினுடைய அம்சம்தான் அதிகம் அப்படின்னு சொன்ன. அதே மாதிரி பிராணகதி இந்திரியங்கள் முக்ஷ பிராணன் இவைகள்லாம் இந்த ஜீவனோட சேர்ந்துதான் போறது. அப்படி போறதுனால அவைகள் போனோம்னா அதுக்கு ஆசிரியம், உடம்பு இல்லாம அவைகள் இருக்காது. அதனால பூத சூக்ஷ்மங்கள் இருக்கு. அதே மாதிரி அக்னிய வாகிந்திரியம் அடையிறது இத மாதிரிலாம் இருக்கு. அதனால இந்திரியங்கள்லாம் போகாதே அப்படின்னு சொன்னா அப்படி அர்த்தம் இல்லை. அதனுடைய அதிஷ்டான தேவதைகள் அதை பத்தி சொல்றது அது. காரியகாரண பாவம் இல்லை, இங்க பிரளயம் இல்லை. லயிக்கிறது மண்ணுல கடம் லயிக்கிற மாதிரி காரியகாரண பாவம் இங்க சொல்லப்படல. அந்த மாதிரி எல்லாம் சமாதானம் சொன்ன. இல்லையே ஸ்ரத்தான் ஜுப்பதின் இருக்குது, அபக ஜுப்பதின்னு இல்லையே. ஸ்ரத்தாம் ஜுப்பதி தான் இருக்குன்னாக்க வைதிக பிரயோகம் இருக்கு. ஸ்ரத்தா சப்தத்தினால ஜலம் தான் சொல்லப்படுறது. அதனால இதுவும் தோஷம் கிடையாது அப்படின்ட்டுலாம் சொல்லி முடிச்ச. அதன் பிறகு இப்ப இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறார். நீ வந்து ஆபகா அப்படின்னு சொன்னதுனால பூத சூக்மங்களோட சேர்ந்து இந்த ஜீவனானவன் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்பு அடையச்ச பூத சூக்மங்களோட சேர்ந்தான் போறான் அப்படின்னு நீ சொன்ன. அந்த மாதிரி இங்க இல்ல. பூத சூக்மங்கள் போறது உண்மை, ஆனா ஜீவன் போறான் இங்க இருக்கு. ஜீவன் போறான்னு இங்க சொல்லவே இல்லையே. ஜீவன் போறான்னு சொல்லல, ஆபகான் தான் இருக்கு. ஸ்ரத்தாம் ஜுப்பதி அப்படின்னு தான் இருக்கு. இதனால ஜீவன் போறதுன்றது இங்க வாக்கியமே இல்லையே. இந்த ஹோமங்கள் சொல்றது அஞ்சு அக்னிகள், அஞ்சு அக்னிகள்ல ஜீவனானவன் இங்க எது பண்றான்னு இங்க இருக்கா? எங்கேயுமே இல்லையே. அது மாதிரி ஜீவன் போறதா சொன்ன பரவாயில்ல, இங்க ஜீவனே போறதா சொல்லலையே. அதனால நீ அதை வச்சுட்டு ஜீவன் போற ஜீவன் பஞ்சபூதங்கள் அவைகளுடைய சூக்ம அம்சங்களோட தான் இவன் போறான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அத மாதிரி பரவா இல்லவே இல்லையே. இங்க எங்கேயாவது வாக்கியம் இங்க இருக்குதா? அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாவா. அதனால ஜீவனே போகாததுனால இப்ப ஒரு கர்மடன் போறான்னு வேண்டாம், வெறும் பூத சூக்மங்கள் போறதுன்னு வந்துட்டு போட்டோம், அதை ஒத்துக்கிறோம். ஜீவன் போறான்றதை எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த இடத்துல அது மாதிரி இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டாக்க வாஸ்தவம் இந்த வாக்கியத்துல ஜீவன் இல்லை. ஆனா இங்க ஜீவன்கள்லாம் போறான்னுட்டு பின்னாடி வாக்கியங்கள்ல சொல்லப்படுறது. இதே வாக்கியங்கள்ல இந்த வாக்கியம் வரச்சேவே என்னைக்கும் மகா வாக்கியம்னு ஒன்னு சொல்லுவா, அதாவது ஏக வாக்கியம். அதாவது எல்லா வாக்கியங்களையும் ஒன்னா சமன்வயப்படுத்தி பார்க்கறதுக்கு பேரு ஏக வாக்கியத்துவம், மகா வாக்கியத்துவம்னு சொல்லுவார். மகா வாக்கியமா பார்க்கணும்.
இங்க ஒரு வாக்கியத்தை வச்சு நம்ம என்னைக்குமே பார்க்க கூடாது. பூர்வாபர பரியாலோசனம் முக்கியம். இது இததான் நம்ம பரம சித்தாந்தமா ஒத்துருக்கோம். வேதாந்தங்கள்லாம் அத்வைதிகள்லாம் பிரம்ம தத்துவமசி இது மாதிரி ஒன்னொன்னு வாக்கியங்களை தனித்தனியா எடுத்துன்னு அர்த்தம் பண்ணுவார். அதெல்லாம் கண்டனம் பண்ற எம்பெருமானார். எல்லா வாக்கியங்களையும் ஏக வாக்கியமா பாருங்கோ, ஏக வாக்கியத்தை ஒத்துக்கோங்க. அனைத்து வாக்கியத்துக்கும் ஏக வாக்கியத்தான் இருக்கு, எல்லாம் சேர்ந்துதான் அர்த்தத்தை சொல்றதுன்னு ஒத்துக்கோங்கோ அப்படின்னுட்டு சூத்திரகாரனுடைய திருவுள்ளம் அது. அதனால ஒரு வாக்கியத்தை வச்சிருந்து அர்த்தம் பண்ணக்கூடாது, அனைத்து வாக்கியங்களை கொண்டு அர்த்தம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் மகா வாக்கியத்துவம் ஏக வாக்கியத்துவம் அப்படின்னு சொல்றது. இங்க இதே பிரகரணம் அதுல பின்னாடி வர சொல்லச்ச ஜீவன்கள் எத்தனையோ வகையரா இருக்கா நாமளே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பிரபஞ்சத்துல அதை பார்க்கிறோம். பிரபலனை சேவிக்கிறவாள் எடுத்துக்கோங்க, நாம எல்லாரும் பிரபன்னாள், நாம எல்லாரும் சரணாகதி உபாயத்தை அனுஷ்டிச்சிருக்கோம். உபாயத்தை அனுஷ்டிச்சமே நித்தியப்படி பிரமாண சேவிக்கணும், ஆராதனை பண்ணுச்ச. பண்ணற சமயத்துல சர்வேஸ்வரா என்னை வந்து மோட்சத்துக்கோசம் நீ இப்பயே அழிச்சுக்கோ அப்படின்னு சொல்றது இல்லை, எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு அவன் கேட்கறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சிந்தனை இல்லை. அழகா தேசிகன் அது சொல்லிட்டு போயிட்டார், ஏதோ தேகாவசானியமாம் தொப்பாதம் பிராபயத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். நான் சரணாகதி பண்ணிட்டேன், இந்த உடம்பு எப்ப முடியுமோ, இதோ இப்ப இருக்கிற உடம்பு எப்ப முடியுமோ அப்ப என்ன வந்து சுகங்கரிய உபகரணம் வரத ஸ்ரீகுருசயம்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அதனால நமக்கு அது அனுகூலமா போயிடுச்சு. அதனால எல்லாருமே அந்த பிரக்கிரையில தான் போயிட்டு இருக்கோம். இன்றையோ நாளையோ என்று ஓவென்று நகை செய்கின்றானே அப்படின்னு பெருமாள் நம்மளை பார்த்து பரிகசிக்கிறோம், எத்தனையோ வாட்டி சொல்றோம். அதனால நாமும் உபாயத்தை அனுஷ்டிச்சவா பிரபன்னாள் மோட்சத்தையே விரும்பக்கூடிய பரம சைவேஷ்ணவாலான பரமைகாந்திகள் நாம எல்லாரும். அப்படிப்பட்ட நாமளே கூட பெருமாள் சேவிக்கிறது என்ன வேண்டிக்கிறோம், எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு உடம்ப கொடு, என்ன நன்னா இருக்கணும், நானே எனக்கு எதுவும் வரக்கூடாது, பணத்தை கொடு, வீட்டை கொடு, எல்லாருக்கும் அப்படிதான் ஆசை வருது. அதனால பிரம்ம ஜானத்தோட கூடினவாள், உபாயத்தை அனுஷ்டிச்சவாள், அவளுக்கே இந்த சிந்தனைலாம் இருக்கு லோகத்துல சேவிச்சுன்னு இருக்கீங்க. அரியன சுவாமி கிட்ட கலாட்சேபம் இருக்க உண்மை, நீங்களோ பகுதா சுரோதவியம் பகுபிய சுரோதவியம்னுட்டு பல மகான்கள் கிட்ட நீங்க எல்லாம் சேவிக்கிறீங்கோ, எத்தனையோ கிரந்தங்கள் சேவிக்கிறீங்கோ. அத மாதிரிதான் எல்லாருமே இருக்கும். எல்லாருக்கும் பிரம்ம ஞானம் இருந்தா கூட நாம எல்லாரும் என்ன வேண்டிக்கிறோம். அதனால பிரம்ம ஞானத்தோட கூட நமக்கே இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் இருக்கு. ஏன் நான் வேண்டிட்டேன், என் கூட உடம்பு இருக்கு நாராயணா, என் உடம்பு வந்து படுத்தாத, இது ஒண்டி வேண்டது உண்மை, ஒண்ணு என்ன எடுத்துன்னு போடும் இல்லையா, படுத்தாலும் வச்சுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறோம். ஏன்னா நமக்கும் உடம்பு கெடுதல் வரக்கூடாது, இன்னொருத்தருக்கும் நாம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறோம் போட்டோம். அதாவது பிரம்ம ஜானத்தோட சேர்ந்தவா, பிரம்ம ஜானம் உடையவர்களே இந்த மாதிரி இருக்கிறது. பிரம்ம ஜானம் இல்லாதவா என்ன பண்ணுவா, திரும்ப திரும்ப அவா யாகங்கள்லாம் அனுஷ்டித்தார். இவளை பத்தி இந்த உபனிஷத்து இந்த பஞ்சாக்னி வித்தியில சொல்றது அது. அவ என்ன பண்றான்னாக்கா பெருமாளை வேண்டிக்கிறா, பெருமாள்கிட்ட பக்தாளா இருக்கா, அவ பண்ற யாகம் இதெல்லாம் சொர்க்காதி பலபோகார்த்தம் அவ பண்றா. இவாளுக்கு பேரு இஷ்டாதிகாரிகள் அப்படின்னு பேரு. இவ என்ன பண்றா, அங்க வாக்கியம் இருக்கு, அத ஏ இமே கிராமே இஷ்டா பூர்த்தே தத்தமித்யுபாசதே அப்படின்னு அங்க சொல்றது. அப்ப பிறகு பிரம்ம வித்யா நிஷ்டாவை பத்தி முதல்ல சொல்லிடுத்தோம், அதன் பிறகு ஏ எவர்கள் இமே இந்த இந்த எந்த இவர்கள் கிராமே அவா இருக்கிறத்துல இஷ்டா பூர்த்தே, இஷ்டம்னாக்க யாகாதிகள் யாகம் ஹோமம் இதெல்லாம், பூர்த்தம் அப்படின்னாக்கா குளம் வெட்டுறது, புண்ணியகர்மாக்கள் பண்றா பாருங்க, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, இது மாதிரிலாம் பண்ணி நாலு பேர் உபகாரம் பண்றது, அத மாதிரி தத்தம் தானம் எல்லாம் பண்றது. இந்த மாதிரி யார் பண்றாளோ பெருமாளை உபாசிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இஷ்டாதிகாரிகள் அப்படின்னு பேர்.
இவாள்னா என்ன பண்றா, இவாள்னா பிரம்ம ஜான விதுராள் அப்படின்ற எம்பெருமானார். இவாள்னா பிரம்ம ஜான விதுராள், இவாளுக்கு இது முக்கியமே இல்லை. பண்ணி சொர்க்காதிகள் அனுபவிக்கணும். அரியனுக்கா வச்சது பிரம்ம ஜானத்தோட கூடினவாளே கூட சரி, அல்பமான விஷயங்களை பிரார்த்திக்கிறோம். அப்படி இருக்கச்ச பிரம்ம ஜானம் இல்லாதவாள் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த மாதிரி சிந்தனையில தான் போவா. அவளுக்கெல்லாம் நிறைய ஆசை. இத மாதிரி புண்ணியகர்மாக்கள் எல்லாம் பண்ணணும், புண்ணியகர்மாக்கள் எல்லாம் பண்ணி சொர்க்காதி பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பிரவர்த்திக்கிறார். இத வந்து இந்த இந்த உபநிஷத் வாக்கியமானது இத மாதிரி சொல்றது. அது சொல்றது அதையுமே கிராமே இஷ்டாபூர்த்தே தத்தமித்யுபாசதே தே தூமம் அபிசம்விசந்தி அப்படின்னு இருக்காங்க. தூமம் அபிசம்பவந்தி அப்படின்ட்டு தூம தூமையானத்தை அடையிறா. தூமம்னா புகைன்னு அர்த்தம். இதுல வந்து அந்த இந்த இது சொல்றோம் பாருங்க, அச்சிராதி மார்க்கம் அகஸ்த அடையிறா. பகல் தேவதை அக்னி தேவதை அர்ச்சிஷு அகஹா. முதல்து பகல், இதுல சத்தம் தகலாப்புல சுவாமி 12 பேர் இருக்கா அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு ஐச்சன் போறவா. அர்ச்சிராதிகள் இருக்காளே அவெல்லாம் ஆதிவாகிகள்னு பேர். இந்த முக்தனை எழுந்தருளை பண்ணிட்டு போறவா அவ 12 பேர் அப்படின்னு சொல்லச்ச முதல் தேவத்தை அக்னி அர்ச்சிஹி, அதனாலதான் அர்ச்சிராதி அப்படின்னு சொல்றது. அர்ச்சிஷ் அர்ச்சிஷ் தேவதை அக்னி தேவதை, முதல்ல அக்னி தேவதை அப்புறம் அகர் தேவதை, இத மாதிரி கிரமமா போறது. அங்க அக்னின்னா இங்க தூமம், அதனால அங்க வந்து பகல் அப்படின்னா இங்க ராத்திரி, அங்க சுக்லபக்ஷம்னா இங்க கிருஷ்ணபக்ஷம், அங்க உத்தராயணம்னா இங்க தட்சிணாயணம், இந்த மாதிரி கிரமத்துல அங்க இருக்கு. இதனால இது வந்து பித்ருயானம் தூமயானம் தூம மார்க்கம் அப்படின்லாம் இதுக்கு பேரு. இதை யார் அடைவான் அப்படின்னு சொன்னா இந்த இஷ்டாதிகாரிகள் இவா போறா. இஷ்டாதிகாரிகள் தான் இந்த போறா அப்படின்னு அங்க இருக்கு. அதை ஆரம்பிச்சு பித்ருலோகாது ஆகாசம் ஆகாசாத்து சந்திரமசம் ஏஷா. இவன் போச்சே இப்படி போறானோ பித்ருலோகத்தை தான்றான், அங்கேருந்து ஆகாசத்தை அடையிறான், ஆகாசத்துலேருந்து சந்திரன் அடையிறான் சொர்க்கத்தை. சந்திரன் சந்திரமசன்னா சொர்க்கம்னு அர்த்தம், அதை அடையிறான். அதன் பிறகு என்ன பண்றான் தெரியுமோ இல்லையோ, அங்க சோமராஜனா மாறிடுறான். சோமராஜான்னாக்க அமிர்தமயமான தேகத்தை உடையவனாக மாறுகிறான். அதாவது சொர்க்கலோகத்தை அனுபவிக்கணும், சொர்க்கலோகத்தை அனுபவிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட உடம்பு தேவையோ அப்படிப்பட்ட உடம்பை அடைகிறான். ஏஷத்வமோ ராஜா அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதன் பிறகு ஒரு வாக்கியம் வருது. இது அடுத்த அதிகரணத்துலயும் அதை விசாரிக்க போறோம். அவன் என்ன பண்றான், சொர்க்கத்துல போறான், அங்க போய் சொர்க்க இவன் பண்றான் கர்மா அனுஷ்டிச்சான், அந்த கர்மாவுக்கு பலன் சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை ஆனந்தமா அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த காலம் முடிஞ்சிருச்சோன்னு வச்சுக்கோங்க, கர்ம பலன் எவ்வளவு நாளோ அவ்வளவு நாள் சொர்க்கத்தை அனுபவிச்சுடுவான். அது முடிஞ்சிட்ட உடனே அங்க வாக்கியம் தஸ்மின்னு யாவத் சம்பாதமுஷித்வா அத ஏதமேவ அத்வானம் புனர்நிவர்த்தந்தே. வெள்ளம் திரும்பி வந்துடுறார், ஏன்னா கர்ம பூமிக்கு திருப்பி வரார். திரும்பி வந்து இங்க திருப்பி கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கோசரம் வந்து விடுறாய்வா அப்படின்னு யாவத் சம்பாதம் முஷித்வா அப்படின்னு இருக்கு. எவ்வளவு நாள் கர்ம பலனோ சொர்க்க பலனோ அதை அனுபவிச்சுட்டு அதன் பிறகு திரும்பி வந்துடுறா அப்படின்னு இருக்கு. இப்படி சொன்னதுனால என்ன எடுத்துனாக்கா, இந்த வாக்கியங்கள்லாம் எல்லாம் பாருங்க, முதல்ல யாகம் பண்றவன் தானம் பண்றவன் குளம் ஏரி கிணறு இதெல்லாம் வெற்றவன், இந்த மாதிரி புண்ணியகர்மாக்களை வெற்றவன் அனுஷ்டிக்கிறவன் அப்படின்னு சொன்னதுனால அவதான் இந்த வழியில போறா அப்படின்னு ஆறுது. அதன் பிறகு இவன் வந்து பித்ருலோகத்திலிருந்து ஆகாசத்தடைகிறான், ஆகாசத்திலிருந்து சந்திரன் சொர்க்கலோகத்தடைகிறான்,
அந்த சொர்க்கலோகத்திலே அவன் சோமராஜனா ஆயிடுறான், சோமராஜனா மாறிடுறான், அமிர்தமயமான தேகத்தை உடையவனாக ஆயிடுறான் அப்படின்னு இருக்கு. அதனால இங்கேயும் ஜீவன் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கர்மட்டன் புண்ணிய பாப ரூப கர்மாக்களை அனுஷ்டிக்கிறவன் அவன்தான் போறான்னு சொல்றிருக்கு. அது மாத்திரம் இல்ல, எவ்வளவு காலம் அந்த சொர்க்க பலனை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சு முடிச்ச உடனே சம்பாதம் உஷித்வா, யாவ சம்பாதம் உஷித்வா அனுபவிச்சுட்டோ அங்க இருந்துட்டோ, அதன் பிறகு அத பிறகு ஏதமேவ அத்வானம் இந்த மார்க்கத்தையே புனர் நிவர்த்தந்தே. பிரம்மா சொல்ற ஆ பிரம்ம பவனா அல்லோகா புனர் ஆவர்த்தி நோ அர்ஜுனா அப்படின்ற சதுர்முக பிரம்மாலோகம் இருக்கே சக்தி லோகம்ன்றது, அந்த லோகத்திலிருந்து மீது எல்லா லோகங்களும் 14 லோகம் அத்தனையும் புனராவர்த்தினா பழைய காலத்துல நாசத்தடையும், சிருஷ்டி காலத்துல திருப்பி அது இதுவாகும், அதுக்கு இது படைப்பு எப்படி வருவோம்னுட்டு பெருமாள் இதுல சாதிக்கிறார் கீதையில. ஆதரனால இவாள்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பா, சொர்க்கலோகத்துக்கு போவாங்க, அங்க அனுபவிச்சுட்டு அங்கேயிருந்து திரும்பி வந்துருவா. புனர் நிவர்த்தந்தே அப்படின்னு இருக்கு. அத மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துலயும் கூட தஸ்மின் ஏகஸ்மின் அக்னோ, இந்த திலோகம் சொர்க்கலோகம்ங்கிற முதல் அக்னி, அந்த அக்னியில இந்த இந்திரியங்கள் இருக்கே ஸ்ரத்தா சப்தத்தினால சொல்லப்பட்ட ஜலங்கள், அந்த ஜலங்கள்னு பூத சூக்மங்கள்னு அர்த்தம், அவைகளை ஹோமம் பண்றது. அப்படி ஹோமம் பண்ணாக்க சத்யாக ஆகுதேகே சோமோ ராஜா சம்பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அமிர்தமயமான தேகத்தை உடையவனாக இவன் ஆகிறான் அப்படின்னு அங்க இருக்கு. அதனால சோமோ ராஜா சம்பவதின்னு வாக்கியம் இருக்கு. ஆக எத்தனை வாக்கியங்கள், இஷ்டாபூர்த்தாதி கர்மாக்களை அனுஷ்டிக்கிறவா வந்து இத மாதிரி தூம மார்க்கத்துல போகிறா அப்படின்னு இருக்கு. பித்ருயானம்னு பேரு இது, அது தேவயானம், இது பித்ருயானம். பித்ருயானத்துல போறான்னு அப்படின்னு இருக்கு. அதுல இந்த ஜீவன் தான் போறதா இங்க ஸ்பஷ்டமா தெரியுது. அதே மாதிரி அந்த சொர்க்கலோகத்தை அடைஞ்சிட்டான்னாக்க சோமராஜனா மாறிடுறான், அமிர்தமயமான் அப்படின்னு அந்த அது அங்கேயும் ஜீவனை பத்தி நிர்தேசம் இருக்கு. அதே மாதிரி அந்த அந்த சொர்க்க பலத்தை அனுபவிக்க வேண்டிய காலம் அங்க இருந்துட்டு அதன் பிறகு திரும்பி வந்துடுறாய் வாழலாம், இங்கேருந்த போற வாழலாம் அங்க அனுபவிச்சுட்டு திரும்பி வந்துடுறா, அதுவும் இருக்கு. அதே மாதிரி இங்கே கூட ஸ்ரத்தைய வந்து ஹோமம் பண்றதுங்க இந்த இந்திரியங்கள், அதனால சோமராஜனாக இவன் ஆயிடுறான் அப்படின்னு ஆக்கியம் இருக்கு. அதனால இத்தனை விஷயங்களை பார்த்தாக்க ஜீவன் இல்லாம போல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. தேகம் போறது அப்படின்னு சொன்னாக்கா தேகம் தானா போகுமா? தேகத்துல ஆத்மா இருந்தாதான் தேகம்ன்றது போகும். தேகம் தான் மட்டும் போறதுன்னா அச்சேதனங்கள் தானா போயிட்டேதான் இருக்கணும். லோகத்துல எந்த அச்சேதனம் போறது? தனக்கு தானே ஏதாவது ஒரு அச்சேதனம் கர்மாவை பண்றதா? எதுவுமே பண்ணலையே. தேகம்ன்றது ஒரு ஆத்மா இருந்தாதான் அது காரியங்களை பண்ணும். அது மாத்திரம் இல்ல, தேகம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஆத்மாவுக்கு விசேஷணமாக இருக்கும், விசேஷணமாக பிரகாரமாக தான் இருக்கும். அது சுதந்திரமா இருக்கவே இருக்காது. தேகம்ன்றது எப்பொழுதும் ஒரு ஆத்மாவுக்கு விசேஷணமாகத்தான் இருக்கும். அது இப்படி விசேஷணமா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆத்மா இருக்குன்னு தான் அர்த்தம். தேகம் வந்ததுன்னாக்க அந்த தேகம் தானா வராது, யாராவது ஒரு ஜீவன் அத அதிஷ்டானம் பண்ணணும், அப்படி இருந்தாதான் வரும். இப்ப என் உடம்புக்குள்ள நான் இருக்கேன், அதனால நான் நடந்து வரேன். நான் உடம்புல இல்லேன்னு நினைச்சுக்கோங்க, நான் ஒண்ணும் நடக்க முடியாது. இந்த உடம்பு அப்படியே கிடக்கும், நான் இருந்தா தான் இந்த உடம்பு நடந்து வருது. நான் இல்லை அப்படியானாக்க இந்த உடம்பு நடந்து வராது. அப்ப என்ன அதுக்கு அர்த்தம்? தேகம்னு பேர் கிடையாது அதுக்கு, அதுக்கு பிணம் அப்படின்னு தான் அதுக்கு பேரு. அதனால
தேகம் வந்து ஒரு ஆத்மாவுக்கு விசேஷணமாகத்தான் இருக்கும். தேகம் வருதுன்னு சொன்னாக்கா அப்போ அந்த தேகத்தோட கூடினா ஆத்மா போறதுன்னு தான் அர்த்தம். அதனால இதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எந்த சப்தத்தை சொன்னாலும் சரீர வாச்சகமான சப்தங்கள் அனைத்தும் சரீர வாச்சகங்களா இருக்கும். உடம்ப சொல்ற பதங்கள் சப்தங்கள் உடம்பை உடையவனைத்தான் சொல்லும். அது ஜீவனா இருந்தாலும் சரி பரமாத்மாவா இருந்தாலும் சரி. மனுஷயோகம் சொன்னா என்ன அர்த்தம், மனுஷ சரீரத்தை உடையவன் நான் அப்படின்னு அர்த்தம். மனுஷ சப்தத்தினால மனுஷ சரீரம் தான் சொல்லப்படுறது. ஆனால் அந்த சரீரத்தை உடையவன் யார் அப்படின்னாக்க இந்த ஜீவன் அப்படின்னு அர்த்தம். இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், போன பாதத்துல அதுக்கு முதல் பாதத்திலாம் சொல்லியிருக்கோம். ஆகையினால தேக பூத சூக்மங்கள்லாம் போறது அப்படின்னு சொன்னாக்க போறது பூத சூக்மங்கள், அவைகள் போறதுன்னா தானா தனியா போறதுன்னு அர்த்தம் இல்லை, ஜீவனோட தான் அவைகள் போறது அப்படின்னு தான் அர்த்தம். ஜீவன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்றத இங்க சாதிக்கிறார். அதனால எட்டாதிகாரிகள் இங்க இருக்கா, அசுர தத்வாதி எட்டாதிகாரினாம் பிரதீதே அப்படின்னு சூத்திரம். அசுர தத்துவ ஜீவன் வந்து இங்க ஓதப்படல, வெறும் ஆபகா அப்படின்னு இருக்கு. அத மாதிரி வருஷம் பவதி மேகோ பவதி, மேகமா இருக்குது வருஷமா இருக்குது, அது மாதிரி இதுவா விரீஹி அத பின்னாடி வரப்போறது, விரீஹி அவாகா வனஸ்பதியா ஜாயந்தேன்னா வருது. இந்த மாதிரிதான் இருக்கே தவிர்த்து எங்கேயுமே ஜீவன் போறதா சொல்லலையேன்னு கேள்வி அசுர தத்வாதி திசே என்ன அத மாதிரி கேட்கக்கூடாது. இஷ்டாதிகள் இஷ்டம் இந்த பூர்த்தம் தத்தம் இதெல்லாம் பண்றாளே அவன்லாம் இங்க வந்து பிரதீதே இங்க அறியப்படுவதாள் அப்படின்னு அர்த்தம். ஆபக புருஷ வசசோ பவந்தி ஸ்ரத்தாம் ஜுஹ்வதி இது ஜுலோகாதிஷு ஆபக புருஷ வசசோ பவந்தின் இருக்குது. ஜலங்கள் தான் அங்க இருக்கு, ஜீவன் இல்லை, ஜலங்களுக்கு புருஷன்னு பேரு. அந்த மாதிரி ஸ்ரத்தான் ஜுப்பதி ஸ்ரத்தை அப்படின்னு சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய ஜலத்தை சோமம் பண்றது அப்படின்னு இருக்கு. அதனால ஜுலோகாதிகு சொர்க்கலோகம் முதலானவற்றில் ஆபையே வெகி கச்சந்தி இது சுரியதே, ஜலங்கள் தான் போகின்றன அப்படின்னு இருக்கே தவிர்த்து ஆத்மா போறதுன்னு இருக்கா இங்க எங்கேயுமே அது மாதிரி இல்லை. அதனால தத் பரிஷ்பக்தோ ஜீவக, அதனால அந்த பூத சூஷ்மங்களோட சேர்ந்த ஜீவன் போகல. அதனால பிரஸ்ன பிரதிவஜனையோகோ ஜீவஸ்தி அசுரதத்வா. நம்ம என்ன முதல்ல பிரதான எடுத்து சொன்னோம், வேத்தையதா பஞ்சம்யாம் ஆகுதௌ ஆபகா புருஷ வச்சசோ பவந்தின்னு கேள்வி, ஜலங்கள் புருஷன்ற பேரை அடையறத பத்தி கேட்டோம் கேள்வி. அதுக்கு பதில் இது பஞ்சம்யாம் ஆகுதா வாபஸ் புருஷ வச்ச சோபம் ஆபகம்தான் இருக்கு, அங்க ஜீவன் இல்லையே கேள்விலையும் இல்ல இதுன்னு முடியத்தேவும் இல்லை, பிரஸ்னத்திலையும் இல்ல பிரதிவஜனத்திலையும் இல்ல, அப்படி இருக்கு இல்லாததுனால ஜீவஸ்து அசுரத்துவ கேள்விலையும் போதப்படல பதிலையும் சொல்லப்படல. அசுரதத்துவ தத்பரிஷ்பக்தோ ஜீவோ கச்சதி, அந்த பூத சூக்ஷ்மங்களோட சேர்ந்த ஜீவன் தான் போகிறான். கச்சதி இது நசக்கியதே வக்தும் சொல்ல முடியாதே இது சேர் அப்படின்னு நீ ஆக்ஷேபம் பண்ணா தன்ன அது சரியன்னு கிடையாது. எனக்க இஷ்டாதிகாரினாம் பிரதீதே, இஷ்டாதிகாரிகள் இங்க வந்து அறிந்து கொள்ளப்படுகிறார்கள். உத்தரத்துல மேல வாக்கியம் இருக்கு, அத ஏயுமே கிராமே இஷ்டா பூர்த்தே தத்தம் இச்சுபாசதே தே தூமம் அபிசம்பவந்தி, அபிசம்பவந்தின்னா அடைகிறார்கள், தூம மார்க்கத்தை அடைகிறார்கள். இந்த மாதிரி புண்ணிய கர்மாக்களை அனுஷ்டிச்சவா தூம மார்க்கத்தை அடைந்து மோட்சத்தை போய் இதை சொர்க்கத்தை போய் அனுபவிக்கிறா அப்படின்னு இருக்கு.
இத்தியாதோ இஷ்டாதிகாரிகளான ஜீவானாம், இஷ்டாதிகாரிகளான ஜீவன்கள் இருக்காளே அவளுக்குதான் ஜுலோகாதி கமனம். அது இருக்குது, அதாவது சொர்க்கலோகம் லோகத்துக்கெல்லாம் அடையிறாவா போறது அப்படின்னு இருக்கு. புனராவர்த்தி பிரகார வசனே, திரும்ப அங்கேருந்து வராவா. இப்ப சொன்ன மல்லியோ ஆகாசா சந்திரமுகம் யாவசம்பாதம் முடித்தா புனர் நிவர்த்தந்தே அப்படின்லாம் சொன்ன பாருங்க, அதைதமே மேவ அத்வானம் புனர் நிவர்த்தந்தேன்னு. அந்த மாதிரி திரும்ப இதே மார்க்கத்துல வரா, அந்த மாதிரி வாக்கியம் இருக்கு. அதனால புனராவர்த்தி பிரகார வச்சனே, அமாரி ஜுலோக அக்னி சம்பந்தஸ்ய அப்சப்த வாச்சிய சோமமாபன்னஸ்ய அப்படின்னு இருக்கு. சோமோராஜா பவதி சம்பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஏஷ சோமோ ராஜா அப்படின்னு இருக்கு. அதனாவது ஸ்ரத்தா என்ற சொல்லால் சொல்லப்பட்ட ஜலத்தை ஹோமம் பண்ணா அதிலிருந்து அமிர்தமயமான தேகத்தை உடையவன் அங்க ஆகிறான் அப்படின்னு சொன்னாக்க அப்போ ஜீவன் தான் அந்தத்துல அர்த்தம் ஆறுது. அதனால சோமமாபன்னஸ்ய பிரத்யபிஜானாத் அதுதான் இங்க பராமரிசிக்கப்படுகிறது. அதனால ஜீவன் தான் இங்க சொல்லப்படுகிறான், தனியா ஒரு தேகத்தை உண்டி சொல்லலை. அதனால ஆப இதி சம்யுக்தோ ஜீவையே உச்சதே. ஜலம் ஜலம்னு சொன்னாக்க அந்த ஜலம் வந்து யாரு அப்படின்னாக்க இதுதான் சொல்லப்படுறது. ஜீவனோட கூடின பூத சூஷ்மங்கள் தான் இங்க சொல்லப்படுறதே தவிர்த்து வெறுமை இது சொல்லப்படல, வெறும் பூத சூஷ்மங்கள் இங்க சொல்லப்படல. ஆகையினால இந்த கேள்வியும் தப்பு. அந்த ஜீவனே இங்க ஓதப்படல, இந்த ஸ்ருதியில சொல்லப்படல, கேள்வியிலையும் இல்லை பதிலையும் இல்லை, அதனால ஜீவன் இங்க போகல, வெறும் பூத சூஷ்மம் தான் போறதுன்னு சொன்னா அதுவும் தவறு அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிச்சு முடிச்சுட்டேன். அதன் பிறகு இன்னொரு கேள்வி அவன் கேட்கிறான். ஒண்ணு இருக்கு, தம் தேவா பக்ஷயந்தி அப்படின்னு. இந்த ஜீவன் இங்க அங்க போறான் சொர்க்கலோகத்துக்கு, தேவதைகள்னா பக்ஷயந்தி அப்படின்னு இருக்கு, சாப்பிடுறா அப்படின்னு இருக்கு. ஜீவன்களை போய் அவன் சாப்பிடுறா அப்படின்னு. சாப்பிடுறதுன்றது அது தப்பு இல்லையா, அது சரியில்லையே. ஜீவன் வந்து சாப்பிட தகுந்தவன் அல்ல, ஒரு ஆத்மா. அவன் ஆத்மாவை போய் சாப்பிட முடியுமான்னா பக்ஷயந்தின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அப்படி வாக்கியம் இருக்கிறதுனால ஜீவனை வந்து சாப்பிடுறா அப்படின்னு சொல்ற வாக்கியம் இருக்கிறதுனால ஜீவன் போல, ஜீவனுடைய உடம்பு தான் போறதுன்னு சொல்றோம். ஏன்னா உடம்ப அனுபவிக்க முடியும், அதே ஒரு ஜீவனை எப்படி அனுபவிக்க முடியும்? ஆகையினால இந்த இடத்துல ஜீவன் இல்லை. அதனால சோமராஜா சம்பவதின்னு சொல்றது கூட அமிர்தமயமான தேகம்னு வேணா ஒத்துக்கோ, அந்த தேகத்தை உடைய ஆத்மான்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா ஆத்மா வந்து அனுபவி சாப்பிட முடியாது, உடம்ப தான் அனுபவிக்க முடியும். அந்த உடம்புன்னு வேணா அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னுட்டு கேள்வி வந்து. அதற்கு பதில் பாக்தம் வா அனாத்ம வித்வாத் சதாஹி தரிசயதி அப்படின்னு சூத்திரம், கடைசி சூத்திரம் இந்த அதிகரணத்துல. இதுல வா அப்படின்னு இருக்கு, பக்தம் வா வான்றதுனால அந்த பூர்வ பட்சத்தை தள்ளுறது, ஆக்ஷேபத்தை நிராகரிக்கிறதுன்னு அர்த்தம். இது வந்து இந்த இடத்துல பக்ஷயந்தின்னு சொன்னாக்கா சாப்பிடறான்னு அர்த்தம் கிடையாது, சாப்பிடறான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கோயிலுக்கு போறோம், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், எத்தனையோ சமர்ப்பிக்கிறோம், ஒரு நான் வஸ்திரம் சமர்ப்பிக்கிறோம் பெருமாள் சாதிக்கிறார், நகையை சமர்ப்பிக்கிறோம் பெருமாள் சாதிக்கிறார், பிரசாதம் சமர்ப்பிக்கிறோம், பிரசாதம் சமர்ப்பிச்சாக்க பெருமாளுக்கு என்ன பண்றோம், கண்டரோட பண்றது அப்படின்னு சொல்றோம். கண்டரோட பண்றது அப்படின்னா அங்க சொல்றோம், அப்படி கண்டரோட பண்றதுன்னு சொல்றதுனால அதுதான் சரியா இருக்கும். அதனால பெருமாள் சாப்பிடுற என்ன அர்த்தம், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், பெருமாள் கடாட்சிக்கிற அவ்வளவுதான் அர்த்தம். இந்த இடத்துல பெருமாள் சாப்பிட்டேன்னு ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், பெருமாள் அம்சஞ்சது
பெருமாளுக்கு அவன் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த பிரசாதம் நாம் சொல்றோம் இது ஏன்னா பெருமாள் கடாட்சத்திலே நமக்கு அது பரம போக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இது வரையும் வச்சுக்கோங்க அதே மாதிரி சந்தேவா பக்ஷயந்தி அந்த ஜீவன் இங்கேந்து போற ஜீவனை தேவாக பக்ஷயந்தி தேவர்கள்லாம் சாப்பிடுறா அப்படின்னாக்கா சாப்பிடுறான்னு அர்த்தம் இல்லை என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இவாள்லாம் ஏற்கனவே சொன்னோம் பிரம்ம ஜான விதுராள் பிரம்ம ஜானா வாழ்க்கை இல்லை ஆத்ம ஜானமே கிடையாது வாழ்க்கை அன்னை பத்தியும் தெரியல தனக்கு ஆத்மாவான எவ்வரமான பத்தியும் அவளுக்கு தெரியல அதனால அனாத்மத்துக்களா அவ இருக்கா அதனால தேவதைகளுக்கெல்லாம் போகோபகரமா இவா இருக்கா அதுதான் இங்க சொல்லப்படுறது இங்கேயோ அங்கேயோ எல்லா இடத்துலையும் போகோபகரணமா இவா இருக்கா போகத்துக்கு உபகரணமா இவா இருக்கா அதனால இவன் என்ன பண்றாளாம் இங்க என்ன பண்றா தெரியுமா யாகம் பண்றா யாகம் பண்ணினான்னாக்கா தேவதைகளை குறிச்சுதான் யாகம் பண்றா ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு தேவதை அந்த தேவதையை குறிச்சு யாகம் பண்ணினான்னாக்கா அந்த தேவதையை இவ ஆராதிக்கிறா அப்படின்னு தேவதையை குறிச்சு ஆராதிக்கிறா அதனால இந்த இடத்துல இந்த லோகத்துல அப்படி அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஆராதனை பண்ணினான்னாக்கா அவளுக்கு என்ன வருது ரொம்ப சந்தோஷம் வருது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது அவ என்ன பண்ற சரி நீ வந்து எனக்கு ஆராதனையோ எனக்கு பிரீதன் நான் பிரீதன் ஆயிட்டேன் அதனால இந்த சொர்க்கலோகத்துல உனக்கு போகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவளை கூட்டு வச்சுண்டு தனக்கு என்னென்ன போகம் இருக்கோ அதெல்லாம் இந்த ஜீவனுக்கு கொடுக்குறா இந்த கர்மடனுக்கு கொடுக்குறா அப்போ என்ன பண்ற தனக்கு வேலைக்காரன் மாதிரி வச்சுக்கிறாவா எப்படி அவ வேலைக்காரா இருப்பாளோ அத மாதிரி இது பிரகாரம் நீங்க சொல்றது ஏதா பசு ஏவம் சதேவானாம் செல்ல பிராணிகள்லாம் வளர்க்குறா பாருங்கோ நாய்க்குட்டியை வளர்க்குறா அந்த நாய்க்குட்டியை வளர்க்கறதுக்கு இவா என்ன சாப்பிட்றாளோ அதான் அதுக்கு போடுவான் ஆனால் முதல்ல நாய்க்கு போட்டா இவா சாப்பிட்றா இவா எல்லாம் என்ன சாப்பிட்டு அதன் பிறந்த நாய்க்குட்டிக்கு போடுறா பசுமாடு வளர்க்குறா பூனைக்கு பூனையை வளர்க்குறா இதை மாதிரிலாம் பண்றா இல்லையா அதனால எதா பசு ஏவம் சக தேவானாம் எப்படி ஒரு கால்நடை இவனால வளர்க்கப்படுறது ஒத்தனால அந்த கால்நடைய பார்த்து பார்த்து இது பண்றான் அவன் பார்த்து பார்த்து இது பண்றான்னால தன்னுடைய பெற்ற உங்களை போய் அவன் படுத்திக்க வைப்பானா கால்நடைய அது வெளில இருக்கும் இவன்ல இருக்கும் அதனா ஜாகிரதையா பார்த்துப்பான் பிரீதியா பார்த்துப்பான் அது என்ன பண்றது அந்த கால்நடையானது நமக்கு உபகரிக்கிறது அத மாதிரி இது இந்த தேவதைக்கு அவன் ஆராதனம் பண்ணான் கர்மாவை பண்ணினான் அதனால அந்த தேவதைக்கு சந்தோஷம் உண்டாச்சு சந்தோஷம் உண்டாதனால அவன் அந்த தேவதை இந்த ஆராதகனை கர்மட்டனை அனுகிரகிக்கிறது அது இப்போ தேவதைகள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா நாமும் தேவதைகளை சேவிச்சோன்னாக்கா நமக்கு தேவதைகள் வந்து அனுகிரகிக்கிறா எப்படி நம்மளை உபகரணமா பார்த்துட்டு பண்றா உபகரணங்களை தான் வச்சுக்கிறா என்ன நம்ம அவளை ஆராதிக்கிறோம் அவ நம்மள அதுக்கோசம் அனுகிரகிக்கிறா அதனால இதுவே பிரதானமானது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது இது இதான் வந்து இந்த வைராக்கியம் உண்டாகிறதுக்கே காரணம் காரணம் இந்த லோகத்துல நாம இருந்தோம்னாக்கா இந்த லோகத்துல நாம இருந்தோம்னாக்கா நாம என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா அல்பமான விஷயங்களை ஆசைப்படுறோம் அல்பமான விஷயங்களை ஆசைப்பட்டா அதுக்கு ஏத்த மாதிரி அல்பமான பழங்களை தான் இந்த தேவதைகள் கொடுப்பா கொடுக்கச்சே கூட அவன் என்ன பண்றான்னாக்கா நம்மள வேலைக்காரா மாதிரி நம்மளை பார்த்துப்பா அவன் வேலைக்காரா மாதிரி பார்த்துப்பா அப்படின்றத இங்க சொல்ற இன்னொரு ஒரு வாக்கியம் ஒண்ணு அவ கேட்டா சந்தேவா பக்ஷயந்தி சாப்பிடுறான் இருக்குதே ஜீவனை சாப்பிட முடியாதே அப்படின்னு அது தப்பு சாப்பிடுறதுன்றது கிடையாது இங்க அங்க வாக்கியமே நவை தேவா அசுனந்தி தேவதைகள்னா சாப்பிட மாட்டா ந பிபந்தி அவ பருக மாட்டா குடிக்க மாட்டா
அதாவது சேர்த்து கொடுத்தா சேர்த்து சாப்பிடல, சோமரசம் கொடுத்தா சோமரசம் சாப்பிடறதுனா கிடையாது. பிபந்தி ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தி, திருஷ்டுவா பார்த்தே அவளுக்கு திருப்தி வந்துருமா, பார்த்தே திருப்தி வந்துடும், அவளுக்கு பார்த்தாலே போதும் அவளுக்கு சந்தோஷம் உண்டாயிடும் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. திருஷ்டுவா திருப்தியந்தி அப்படின்னு இருக்கு. அதுதான் நம்ம முதல்ல சொன்னோம், பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாக்க பெருமாளுக்கு கண்டரோட பண்றோம், பெருமாள் கடாட்சிக்கிற, பெருமாள் கடாட்சிக்கிற, அவ்வளவுதான் நாம அனுபவிக்கிறது, அதெல்லாம் நாம ஆனந்தமா ஏத்துக்கிறோம். ஆகையினால இந்த இடத்துல இந்த கேள்வி கூட தவறு, தேவதைகள் சாப்பிடுறா அப்படின்னு இருக்கு, சாப்பிட முடியாதே ஜீவனை, அதனால இங்க ஜீவன் கிடையாது அப்படின்னு அவ கேள்வி கேட்டா அது தப்பு, அவன் சாப்பிடுறதே கிடையாது, அவ பார்த்தே திருப்தி அடைஞ்சிடுவா. அது மாத்திரம் இல்ல, இவ அனாத் அனாத்ம வித்து, ஆத்ம வித்து கிடையாது, அனாத்ம வித்தா இருக்கிறதுனால இவன் எல்லாம் உபகரணமா மாறிடுவான் அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, ஆகாஷாது சந்திரமசனே ஏஷா சோமோ ராஜா ததேவா சத் தேவானா மன்னம் அப்படின்னு இருக்கு. தேவதைகளுக்கு இவன் போக்கியமா இருக்கான். தம் தேவா பக்ஷயந்தி, ஆகாசத்திலிருந்து சொர்க்கத்தை அடைஞ்சான், அங்க போய் சோமராஜனா மாறினான், மாறின உடனே அவன் தேவதைகளுக்கு அன்னமா ஆயிட்டான், அன்னமா போயிடவே தேவதைகள்லாம் அவனை சாப்பிடுறான். தம் தேவா பக்ஷயந்தி தூமாதினா கரசிய, தூம மார்க்கத்தினால போனவனுக்கு தேவைஹி பக்ஷவானத்த சிரவணார், தேவதைகள்னால சாப்பிடப்படுறாம அப்படின்னு இங்க போதப்படுறது. அந்த ஜீவசிய அனதனிய பார்த்து ஜீவனை சாப்பிட முடியாதே, நிச்சயமான ஜீவனை போய் யாராவது சாப்பிட முடியுமா? அனதனியத்துவத்து ஜீவகா சத்திர உத்தக, ஜீவன் இங்க சொல்லப்படல அப்படின்னு கேட்டா இது ஆசங்கி ஆக, இந்த மாதிரி ஆக்ஷேபிச்சுட்டு சமாதானம் சாதிக்கிறார். ஆக என்னன்னு, பாக்தம் வா அனாத்ம வித்வா சதாகி தரிசையது அப்படின்னு வாக்கியம். வா அப்படின்றதுனால அந்த ஆக்ஷேபமா சொல்லப்படுறது, வா சப்தா சங்கா வியாவர்த்தியர்த்தக, ஆக்ஷேபம் வியாவர்த்தி பண்ணப்படுறது, நிராகரிக்கப்படுகிறது. அந்தேவா பக்ஷயன் தீதி பக்ஷத்தோஜனம் பாக்தம், பாக்தம் அதாவது கவனம், அது உபச்சாரத்துக்கு சொல்றது, உண்மையிலேயே சாப்பிடுறதுன்னு கிடையாது. ஏன்னாக்கா கேவல இஷ்டாதிகாரினாம் அனாத்ம வித்வா, பெருமைய சொர்க்கத்துக்கோசர யாகம் பண்றது, தானம் பண்றது, புண்ணியம் பண்றதெல்லாம் இருக்குது, அவெல்லாம் அனாத்ம வித்துக்கள், ஆத்ம வித்துக்கள் இல்லை. அனாத்ம வித்வா தேவோபகரணத்துவ அபிப்பிராயம், தேவதைகளுக்கு உபகரணமா இருக்கான், உபகரணமா இருக்கான் அது. ஏன்னா அனாத்ம விதக கேவல இந்திராதி தேவையாதினாமி தேவான் பிராப்திய தது உபகரணம் பவந்தி, உபகரணமா மாறிடுறான் அவன். ஏன்னா அவன் என்ன பண்றான், அனாத்ம வித்துக்கள்லாம் இந்திராதி தேவதைகளும் உண்டு ஆராதனம் பண்றான். உண்மையிலேயே இந்திர தேவதைகளுக்கு அந்தராத்மா யாருன்னு எம்பெருமான், அவனை தான் பண்ற. ஆனா இவளுக்கு அது தெரியல, நான் இந்திரனை ஒண்டிதான் பண்றேன் அப்படின்னு அவனை நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்றதுனால திருமணம் என்ன பண்ற, நீ அப்படிதான் நினைச்சிட்டு பண்ணினே, அதனால அந்த தேவதைகளையே நீ அடைஞ்சிடு, தேவான் தேவையோ யாந்தி அப்படின்னு சொல்றது. அதனால தேவான் பிராப்திய தது உபகரணம் பவந்தி, பெருமாள் கிட்ட நாம போனா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், அதே இந்த தேவதைகள்கிட்ட போனா தேவதைகளுக்கு கைங்கரியம் பண்ண முடியா ஆயிடும், உபகரணம் பவந்தி. ததாகி தரிசிகிதி ஸ்ருதி, ஸ்ருதி அத மாதிரி சொல்றது, யதா பசு ஏவம் ச தேவானாம் இது, எப்படி ஒரு பசு கால்நடையானது செல்ல பிராணியானது, ஒரு பிராணி எப்படி இருப்போம் அந்த மாதிரிதான் தேவதைகளுக்கு இந்த ஜீவன், இந்த கர்மடன், இந்த இஷ்டாதிகாரி அப்படின்னு அர்த்தம். அத பூத சூக்மைஹி சம்பரிஸ்பத்தக ஜீவோ ரம்ஹதி, இந்த பூத சூக்மங்களால சேர்ந்து இருக்கிறவன் தான், இந்த ஜீவன் தான் அந்த லோகத்துக்கு போகிறான். ஒரு தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்தை அடையிற சமயத்துல இந்த தேகத்தோட சூக்ம தேகத்தோட போறான், சூக்ம தேகம் இல்லாம கிடையாது அப்படின்னு இங்க தீர்மானித்து சாதிக்கிறார். அதனால இப்ப என்ன ஆச்சு, இவன் இந்த அதிகரணத்துல ஏழு சூத்திரங்கள் இதுல போறது
சரீரமானது எங்கேயும் விடவே விட முடியாது. சரீரம் இங்கேருந்து கிளம்பி திருப்பி இங்க புறக்கிற பரியந்தும் சரீரத்தோடு தான் இருக்கணும். ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரம் விடாதுன்றா பாருங்க. இவன் சொர்க்கத்துக்கு போகச்சே கூட சரி அந்த புது சூக்மோட தான் இவன் போயாகணும். அந்த புது சூக்மன்றது என்னது? கர்ம விஷயமான சரீரம், கர்மாதீனமான சரீரம். அதே முத்தனுக்கு அப்படி இல்லை, கர்மாதீனமான சரீரத்தோடு தான் இவன் போயாகணும். எங்க போனாலும் அப்படிதான், சொர்க்கலோகத்துக்கு போனா கூட தேவதைகளுக்கு உபகரணமாகத்தான் இருக்கணும். அவளுக்கு ஒரு மாடு மாதிரி, ஒரு பிராணி மாதிரி அவன் அங்க வேலை செய்யணும். போகம் மொத்தம் பொசந்த போகம், அவ அனுபவிக்கிற போகத்தை நாமளும் அனுபவிக்கலாம். அதுவும் எவ்வளவு நாள்? பூர்த்தியா இல்ல, குறைஞ்ச நாள் தான். அந்த குறைஞ்ச நாள் முடிஞ்சு விட்டுனாக்க திரும்பவும் இந்த லோகத்துக்கே வந்து சேர்ந்துடணும். ஆகையினால இத மாதிரி மாறி இத மாதிரி பிறக்கிறது இதெல்லாம் சொல்றது. இப்படி சொல்றதுனால இதெல்லாம் வைராக்கியம் உண்டாகணும். இந்த மாதிரி ஒரு சந்தோஷம்ன்றதே கிடையாது இதுல. அதனால வைராக்கியம் உற்பத்தி ஆகணும். அதுக்கோசரம் தான் முதல் அதிகரணை தான் வேஷேதா பஞ்சமியாம் ஆகுதா வாப்ப புருஷபதி. ஒரு கர்ப்பத்தலையத்தே தான் இவனுக்கு ஒரு புருஷன்னு பேர் வருது, ஜீவன்னு பேர் வருது. அது மாதிரி எங்க எப்படி போறோம், எப்படி வரோம், எப்படி இது பண்ற பிறக்கிறோம், எப்படி அனுபவிக்கிறோம் கர்மாக்களை, இன்னைக்கு காத்தாலும் சொல்லிட்டு இருந்தேன். எந்த குழந்தை பிறந்தாலும் அழுதுண்டேதான் பிறக்கிறது. பூமியை தொடச்சு தாயினுடைய மாதாவினுடைய கர்ப்பத்திற்கு ஒன்னும் தெரியல, அங்கேருந்து இறங்கி கீழே தொட்டுருத்துன்னா வீச்சு வீச்சு வச்சுன்னு கத்துறது குழந்தை. அப்ப ஆரம்பிக்கிற கதறல் கடைசி கால பரியந்தம் எல்லாம் அப்படிதான். வேதனும் பிராயம் ஒரு மனுஷர்தான் புகுவரையிடும் பாதியும் உறங்கி போகும் நின்றவை 15 ஆண்டு வேதை பாலகன் அது ஆகும். பிணிப்பு பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானவர்களானேன்னு தொண்டர்களைப்படியாழ்வார். இந்த மாதிரிதான் நமக்கு ஜீவனன்றது. இந்த ஜீவனத்துல நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னாக்க எல்லாம் பகவத் விபூதியா பாருங்க, வைராக்கியம் வேணும். இந்த உடம்புல வைராக்கியம் வேண்டாம், இதே இந்த உடம்பு தான் எனக்கு பிடிப்பு அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த உடம்ப கொண்டு எம்பெருமானுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ண மாட்டோமா அப்படின்ற சிந்தனையில வளர்ந்து போனாக்கா நமக்கு வரும் நல்லது. அதனால இதுதான் முக்கியம். அப்படி வைராக்கியம் உற்பத்தி வரணும் நமக்கு. இந்த லோகத்துல இருக்கிற அல்ப விஷயங்கள்ல ஒரு விரக்தி வரணும், பெருமாள் கிட்ட ராகம் ஆசை உண்டாகணும். அதுக்கோசரம் இந்த அதிகாரம் ஆரம்பிச்சிருக்கேன். அஸ்மத் குரு பரம்பராயின் மகான்